நண்பகல் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து தமிழ் தேவேந்திரன் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து ஹரிராஜ் தேவேந்திரன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 27 பேர் மீது வழக்கு. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வெளியிட வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கருப்பு சட்டை அணிந்து தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் 200வது நாளையொட்டி பாளையங்கோட்டையில் உள்ள மணக்காவல் பிள்ளை நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நெல்லை மாநகர மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன், மாநில மகளிர் அணி செயலாளர் நளினி சந்திரகுமாரி, மாநில செய்தி தொடர்பாளர் சண்முக சுதாகர் உட்பட 27 பேர் மீது பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா, சிவகாலை மற்றும் திருவைகுண்டம் தாலுகா ஆதிநித்த குடும்பநல்லூர் பரும்புகளில் தொல்லியல் துறையால் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற அகலாய்வு பணியை நேற்று மல்லர் பேராயத்தின் தலைவர் ரா சுபாசினி மல்லத்தி அவர்கள் நேற்று பார்வையிட்டார். அவருடன் மல்லர் பேராய தலைமை குழு உறுப்பினர் குறுக்காட்டூர் சி மோசஸ் பாண்டியன், எழுத்தாளர் தமிழ்மாறன், தெற்கு மாவட்ட செயலாளர் குலசே சி சரவணன், ஒன்றிய செயலாளர் ராஜாபதி எம் கந்தசாமி, தேவேந்திரன் நலன்குடி எம் ராஜா, வழக்கறிஞர் சிவகுமார், அரிமுருகன், மாரிமுத்து, சிவகாலை, சுரேஷ், சுபாஷ் முருகன் மற்றும் ராஜகாலை, சிவகாலை மற்றும் மல்லூர் பேராய இளைஞர்கள் உடனிருந்தனர். ஆதிச்சநல்லூர் மாதிரி அங்கே வாழ்விடம் ஏற்கனவே நான் சொன்னேன். இப்போ புதைச்ச இடத்துல எப்படி புதைச்சிருக்காங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு பானையை வச்சு அதுக்குள்ளே இறந்தவர்களுடைய உடலை இந்த மாதிரி சிட்டிங் பொசிஷனில் வச்சு கயிறெலாம் வச்சு நல்லா கட்டியிருப்பாங்க. இதில் மூணு வகையில் புதைச்சிருப்பாங்க. ஒன்று உயிரோட வயசில் நோ இன்புட் நோ அவுட்புட் பட் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. அன்றைக்குள்ள மனிதருடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள், 300 அந்த மாதிரி போயிருக்கும். அப்போ அவங்க இதில் கொண்டு வைக்கும்போது அவங்களுடைய உள்ளே வச்சு மேலே ஒரு பானை, இந்த இதில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தெரியும் ஒரு விளிம்பு இருக்கும், இதில் வந்து ஒரு பானையை போட்டு அதில் ஒரு ஓட்டையை போட்டு கீழே அவங்கள வச்சு ஒரு விளக்கை வச்சு அவங்க பயன்படுத்தின தானியங்கள் சிட்டிகைகள் அதெல்லாம் உள்ளே வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க, புதைச்சிப்பாங்க. அப்போது லைட்டாக ஒரு மண் மூணு மண் குடுவை வச்சுருப்பாங்க. ஒரு குடுவையில் தண்ணி, இன்னொரு இதில் அவங்க பயன்படுத்தின தானியங்கள், ஆயுதங்கள், செப்பு, அது வந்து சில மண் முதுமக்கள் தலையில் செம்பினாலான செப்பு, சில இதில் மண்ணினாலான செப்பு இருக்கும், இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. மேலே ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க, என்னைக்கு அவராக போகிறாரோ அன்னைக்கே போயிடுவாங்க. இது ஒரு முறையில் அடக்கம். மல்லர் மீட்பு களத்தின் தலைவர் கு செந்தில் மல்லர் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக கோயில்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் பூர்ண நலமடைந்து வீடு திரும்ப மருதமலர் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். திமுக தொழிற்சங்கத்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழ் டவுன் உழவர் சந்தை பகுதிகளில் இயங்கி வருகின்ற தளபதி ஆட்டோ தொழிற்சங்கத்தின் 1391 பைக் டிவிஎல் 30 நபர்கள் அந்த தொழிற்சங்கத்தில் இருந்து விலகி சங்கத்தின் தலைவர் பாரதி கண்ணன், செயலாளர் மாரியப்பன், பொருளாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள், மாநில மகளிர் அணி செயலாளர் நளினி சந்திரகுமாரி, மாநில செய்தி தொடர்பாளர் சண்முக சுதாகர், தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்க மண்டல செயலாளர் மகேந்திரன், மாநகர மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன், மாவட்ட செயலாளர் நாகராச சோழன், மாவட்ட இணைச் செயலாளர் கோ துரைப்பாண்டியன் ஆகியோரை சந்தித்து அவர்கள் முன்னிலையில் திமுக ஆட்டோ தொழிற்சங்கத்தில் இருந்து விலகி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தொழிற்சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்டனர். மல்லர் நாட்டின் பொதுச் செயலாளர் சோலை பழனிவேல் ராஜன் அவர்கள் நேற்று மதுரை மாநகர காவல்துறை உதவி ஆணையாளர், சாமானிய மக்களின் சகோதரர், மனிதநேய பண்பாளர், ஆன்மீக செம்மல், ஏழைகளின் தோழன், மண்ணின் மைந்தன், எழுத்தாளர், கவிஞர் மற்றும் முனைவருமான ஆ மணிவண்ணன் அவர்களை அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து மகாபாரதத்தில் தேவேந்திர கடவுளும் தேவேந்திர உல வேளாளரும் என்ற நூலினை மல்லர் நாட்டின் பொதுச் செயலாளர் சோலை பழனிவேல் ராஜன் அவர்கள் வழங்கினார். மே 30 நேற்று பூவேசிய இந்திரகுலம் முதல் சங்கம் கண்ட மக்கள் தலைவர் பேரையூர் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களின் 60வது வீரவணக்க நாள் நேற்று மருதமலர் உறவுகள் சார்பாக அனுசரிக்கப்பட்டது. செய்தி பிரிவு மருதமலர்.